ஆனா எல்லாத்துக்கும் மேல நான் உலகம் பூரா தெரிய வந்து விவேக் சார்ட்ட போனேன். திருப்பி நீங்க வராத, வடிவேல்ட்ட போயிடுறாரு. புரட்சி தலைவர் ரசிகன்னா ஆனா சூப்பர் ஸ்டார் மாதிரி ஒரு நடிகனை பாருங்க. கிடையாது ஹாய் ஹலோ திரைமொழி நேயர்கள் அத்தனை பேருக்குமே வந்துட்டு ஒரு பெரிய வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம யாரை மீட் பண்றோம் பாத்தீங்க அப்படின்னா, நாம சின்ன வயசுல, ஸோ இப்ப கூட நம்ம என்ஜாய் பண்ணிட்டு இருப்போம். என்ன விஷயம்னா காமெடி. இந்த காமெடியில நம்ம நிறைய பேரை பார்த்திருப்போம், பட் இந்த காமெடியில சில பல யூனிக்கான விஷயங்கள்லாம் வந்து ஒரு சில நபர்களுக்கெல்லாம் இருக்கும். அந்த மாதிரி காமெடியில யூனிக்கா இருக்கக்கூடிய நபர் தான் இன்னைக்கு நம்ம மீட் பண்ண போறோம். அது யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம போண்டாமணி அண்ணன்தான். அண்ணே வணக்கம்ண்ணே, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து உங்களை சந்திச்சதுல ரொம்ப ஒரு பெரிய சந்தோஷம். நான் பார்த்தேன் கேட்கணும் நினைச்ச விஷயம் என்னன்னா, நாங்க சின்ன பிள்ளைல பாக்குறப்போ நீங்க எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரிதான் நீங்க இப்ப இருக்கீங்க. அதுக்கு என்ன காரணம்? அது கலைஞர்களுக்கு ஆண்டவன் கொடுத்த கிஃப்ட். கண்டிப்பா மற்றவனை சந்தோஷப்படுத்துற ஒரு கிஃப்ட் வாய்ப்பு எங்களுக்கு ஆண்டவன் கொடுத்துருக்கேன். அதனால பெரும்பாலும் கலைஞர்கள் தெரியாது, அப்படியே போயிட்டு இப்ப கூட உடல்நிலை சரியில்லை, அப்படியெல்லாம் கொஞ்சம் டல்லா இருக்கும் இல்லையே. மற்றபடி கலைஞர்களுக்கு வயசே போகாதுன்னு சொன்னுங்களேன், என்றும் 16 சிவகுமார். கண்டிப்பா ரஜினி சார் 80 வயசாக தான் இன்னைக்கு, 70 மேலே ஆச்சு. இன்னைக்கு கன்மா இருக்கேன்ல. போன வாரம் ஒரு ஷூட்டிங்ல கடலூர்ல நிழல் ரவி சாரை பார்த்தேன். எனக்கு உடல்நிலை சரியில்லைன்றக்கா ஒரு 20,000 பணம் கொடுத்தாரு. அவரை பார்த்தா நான் சின்ன பிள்ளைல படம் பாக்கிற மாதிரி தான் இருக்கிறாரு. எனக்கு ஆச்சு, நானே பார்த்து சொன்னேன். அப்ப அவர் எனக்கு சொன்ன, தலைவா நீ உயிரோட இருக்கும் வரைக்கும், உடம்புல உயிர் இருக்கும் வரைக்கும் நீ நடிச்சுட்டே இருப்பையா, கோயம்புத்தூர் கோவா போறாரு. அவர் சொல்றாரு, எப்போ பார்த்தாலும் எல்லாரும் யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தை அந்த தக்காளி சட்னி. நாங்கள் வாழ்க்கையில் மறக்கவே முடியாங்க அப்படிப்பட்ட காமெடி. அப்படியே எனக்கு காமெடி எல்லாத்தையும் ஃபோனில் ஏற்றி வச்சுருக்கேன், எடுத்து காட்டிக்கிட்டே இருக்காரு. அதே மாதிரி போன வாரம் ட்ரெயினில் வரோம், ஒரு இராணுவ அதிகாரி, சார் நாங்கள் யுத்தத்துக்கு போகிறோம், என்னை திரும்பி போகிறோமோ தெரியாது, கொஞ்சம் அடித்து கட்டாலும் சொல்லாங்க சொல்லி சிரிக்க வைங்க, சிரிக்க வச்சாரு. அதே மாதிரி அவர் போயிட்டு அங்கே யுத்த தளத்துலேருந்து ஃபோன் பண்ணுறாரு, கடைசியாக நாங்கள் உங்களை கேட்குறோம் ஒரு கப்பன். அதுக்கு பிறகு ஃபோனே இல்லை. கண்டிப்பா நீங்க சொன்ன விஷயமே வந்து பல மீம்ஸ்ல வந்து வந்திருக்கு, பயங்கரமா அந்த அடிச்சு கூட சேர்ந்தது பல மீம்ஸ் எனக்கு கிடைச்சி கிஃப்ட். கண்டிப்பாங்கண்ணா. இப்போ வந்து நீங்க வந்து எப்போ வந்து இந்த சினிமா ஃபீல்டுக்குள்ள வந்தீங்க, எத்தனை வருஷம் இதுல டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் 1983 சினிமாவுக்காக தமிழ்நாட்டுக்கு வந்தவன், இலங்கை தமிழ. இலங்கை வந்து அகதி கப்பல் ஏறி தப்பிச்சு வந்தவன், அப்பக்கு அடிப்படை இல்லை வந்தவன். 83 இங்கே சினிமாவில் சான்ஸ் தேடி, ஏன்னா அப்போ தான் அகதி கப்பல்கள் வந்துட்டு இருந்தது, சிவன்லேருந்து தமிழர்கள்லாம் வந்துட்டு இருந்தாங்க. அந்த கேப்பில் வரலான்னு வந்தேன். கே நடராஜ், கே நடராஜ் சார் எங்கள் வீட்டு பக்கத்தே இருந்தார் சிவன்ல. ஓகே, மன்னன் நடராஜன் அவரை சொல்லுவோம், தெரியுமா? கே நடராஜ், ரஜினீஸ்வர் படம் அன்புள்ள ரஜினிகா தான் அப்போ டைரக்ட் பண்ணார். ஆமாங்கண்ணா. அவர் அதை நம்பி, அவரை நம்பி வந்தேன். இங்கே வந்து அவர்கிட்ட அந்த நிலையில் அவரை பார்க்க போக வரையில் நான் சிதம்பரம் கேம்ப் ஒரு 7 கஷ்டப்பட்டு சீச்சி இந்த பழகுனையும் போயிட்டேன். பிறகு 90 வந்து 87, 88, 89 நாங்கள் நானும் தம்பியும் லதா ஸ்டோர்ஸ் அப்படின்னு சொல்லி கடை வச்சு பவுனியாக நடத்திட்டு இருந்தோம். பெரிய ஹோல்சேல் கடை, பிஸ்னஸ் ரெண்டு பேரும் பெரிய கடை, ரெண்டு பேரும் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ தான் 90 கடையெல்லாம் அடித்து இராணுவம் உடைச்சி அடிபட்டு அகதியாக சிதம்பரம் வந்தேன், இந்த சேலம் முகாம் எடப்பாடி. ஓகே, அங்கே வந்தோடனே வீரபாண்டி அருமையா பி நம் ஃப்ரெண்டு, அவரும் அன்புமதி டீ கடை, ஒரு டீ கடையில் டீ சாப்பிட்டுருப்பேன் டீ கடைக்காரர் பாலுன்னு சொல்லி, அவர் இவங்கிட்டலாம் நம்ம சினிமா ஆசை சொன்னேன். ஆனால் நான் 1980 பாக்கியராஜரை சிங்கப்பூரில் பார்த்தேன் ஒரு ஃபங்க்ஷனில். நான் 5 வருஷம் சிங்கப்பூரில் இருந்தேன். சிங்கப்பூரில் ஆமாம், சினிமாக்குன்னு சொல்லி அங்கே போய் தெரியாமல் மாட்டிக்கிட்டான் ஒருத்தன்.
அங்க 5 வருஷம் வேலை செய்ய வேண்டியது அங்க பாக்கிரசர் பாத்திரத்துல சினிமாஸ் அவட்ட கேட்டிருந்தேன் சரிங்க நீ தமிழ்நாட்டுக்கு வந்தா என்ன பாருங்கடா வந்து தான் பார்க்க முடியாம போச்சு இப்ப கடைசியில டீக்கல்ல சொல்லிட்டு இருக்கீங்க என்ன பாக்கிரசர் பார்க்கணுமா நாங்க எனக்கு ஒண்ணுமே புரியல பக்கத்துல புலாம்பூர்ல ஷூட்டிங் இருந்து கூட்டிட்டு போயிட்டாங்க கூட்டினா அடுத்த கதை காலையில அவட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க அவர் சிரவன் மாப்பிள்ள தானேன்றாரு ஆமாண்ணா அவர் 20 நாள் வெயிட் பண்ண அந்த ஷூட்டிங் பாட்லயே டெய்லி காலைல போயிடுவேன் அங்கே உட்காருவோம் சாப்பிடுவேன் கடைசி ஒரு நாள் ஷூட்டிங் அங்கேயே போயிட்டு அவர் கெஸ்ட் ஹவுஸுக்கு போய் கேட்டேன் சரி அடுத்த நாள் காலையில் அவர் இந்த படத்தில் ஒரு பாட்டு வரும் செய்தி ஒன்று வச்சிருக்கேன்னு ஹொய் ஹொய் மாமனி லலிதாமணி மாஸ்டர் நம்ம புலீஸ்வர ஜாக்கா தான் சாங்கு அவங்க தான் ஷூட் பண்ணாங்க அந்த சாங்கில் மாப்பிளையாக வருவேன் அதுக்கப்புறம் சுந்தரா ட்ராவல்ஸ் மாப்பிள்ளை ஆமாண்ணா அதுவும் அதெல்லாம் வந்து நம்மளால் மறக்கவே முடியாது அந்த சுந்தரா ட்ராவல்ஸ்லாம் மாப்பிள்ளையாக தான் என்ட்ரி கொடுத்தேன் மாப்பிள்ளையாக தான் பேர் வாங்கினேன் கண்டிப்பாண்ணா ஸோ நீங்கள் சினிமாவில் வந்து இவ்வளோ விஷயம் பண்ணியிருக்கீங்கல்ல இந்த சினிமா வாழ்க்கை வந்து உங்களுக்கு வந்து கஷ்டமாக இருந்துச்சா எப்படி இருந்துச்சு சந்தோஷமாக இந்த ஜேர்னி போயிட்டு இருக்கா இல்லை கஷ்டமாக ஜேர்னி போயிட்டு முதல்ல பாக்கியராசர் படத்தில் ஜாயின் பண்ணிக்கல நான் ஈஸியாக நினச்சிட்டேன் பக்கத்தை கொண்டு விட்டாங்க டக்குன்னு பார்த்தேன் நடித்தேன் சந்தோஷம் அதுக்கப்புறம் சேலத்து எடப்பாடியிலேருந்து சென்னைக்கு வரணும் என்னடான்னு பார்த்தா அந்த ஊரில் தீக்காக்கார ஒருத்தர் மகாலிங்கனும் நண்பர் அவர் கூட்டிகிட்டு வந்து இங்கே மூமேதா சார்ட்டை ஜாயின் பண்ணி விட்டார் அப்போ தென்றலூர் இருந்த ரெண்டு ஒரு படம் எடுத்துட்டு இருந்தார் அந்த படத்தில் ஒரு 40 நாள் நடித்தேன் அப்படியே பார்ட் டைமாக செக்யூரிட்டி கார்டு வேலை பார்த்துக்கிட்டு அப்படி பண்ணுற நேரத்தில் தான் டக்கண்டு நமக்கு வீஸ் ஏகர்ஸ் இருக்கேன் ஊரெல்லாம் சுற்றி திரிஞ்சு அலைஞ்சேன் வெக்கமான சூடு சூழ்நிலை விட்டு உழைச்சேன் சினிமாவுக்கு வரவுண்டு அப்படி நைஸாக மெல்ல மெல்ல என்ட்ரி ஆகி உள்ளே வந்து வீஸ் ஏகர்ஸ் இருக்கமெல்ல ஜாயின் பண்ணேன் திருவள்ளுவர் கலைக்கூடம் ஒன்றா இருக்க கற்றுன்னு படம் பேசிட்டு அங்கே கால் வச்சே தான் நான் ஒரு முழுல நடிகிறான் இயக்குனர் வீஸ் ஏகர்ஸரையும் ப்ரொடியூசர் பார்த்துவனே மடிக்க முடியாது 10 படம் அங்கே நல்ல சாப்பாடு நல்ல யூனிட்டு நல்ல காசு தொழிலை கற்றுக்கிட்டேன் பெரிய ஆளாக வர முடியல அங்கே தான் வடிவேலு செந்தில் கவுண்டரு கவுண்டமணின்னு எல்லாரையுமே அங்கே தான் பார்த்தேன் நிறைய சுகுமார் சார் சூரிய நம்ம சினி ஜெயந்தர் சார்லி சார் எல்லாரையும் அங்கே தான் பார்த்தேன் நான் முதமும் இணைஞ்சு நடித்த காமெடினா சினி ஜெயந்தர் சார்லி குமரேஸ் தான் தென்றவரும் தெரில ரமேஷ் அரவிந்த் ஹீரோ கஸ்தூரி ஹீரோயினி ஓ அந்த அது நீங்கள் டைரக்டர் கூட இப்போ பக்கமாக இருந்தது கௌரிமான் அவர் அதுக்கு பிறகுதான் என் கவுண்டமணியோட சேர்ந்து தான் என் பேரெல்லாம் மாற்றப்பட்டு மோண்டாமணின்னு கவுண்டமணியால் கூட்டப்பட்டு பெரிய அதுக்குள்ள தான் பிஸியாக ஆரம்பித்தேன் மெல்ல 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 ஆனால் எல்லாத்துக்கும் மேலே நான் உலகம் பூரா தெரிய வந்து வடிவேல் சாரோட சேர்ந்து தான் கண்டிப்பாக ராஜ ராஜேஸ்வரின் ஒரு படத்தில் வடிவேல் சார் ராக் பண்ணாங்க முத முதல் கே பாலச்சந்திர ஆபீஸு அந்த ட்ராக்ல என்னை நடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு பாலையை இவருக்கு பாரதி மோகன் பாரதி கண்ணன் சார் டைரக்டர் பாரதி கண்ணன் இப்போ நடிச்சதுக்கு சீரியல் அவர் தான் கூட்டிகிட்டு போய் பேசி வடிவேலியோட ஜாயின் பண்ணி விட்டேன் அந்த படம் 10 சீன் பண்ணேன் எம்எல்ஏ டுபாக்கர் எம்எல்ஏக்கு அசிஸ்டண்டை அது வந்து உலகம் பூரா பேசப்பட்டு காமெடி ஒர்க் அவுட் ஆச்சு தேவா சார் கூப்பிட்டு பிரமாண்டமாக இருக்குது நீங்கள் வடிவேலை பிடிச்சிக்கண்டாரு விசி குணான் சார் கூப்பிட்டு நீ வடிவேலை பிடிச்சிக்காண்டாரு நான் இதுக்கு முன்னே இருந்ததெல்லாம் விவேக் சார் கூட எனக்கு நல்ல நண்பர் நல்ல ஹெல்ப் பண்ண சினிமாவில் இன்றி பல விதத்தில் ஹெல்ப் பண்ணவர் விவேக் சார் ரமேஷ் கண்ணா சார் டைரக்டர் ரமேஷ் அங்கே தான் விவேக் சார்கிட்ட போனேன் திருப்பி ஆனால் நீங்கள் வராத வடிவேல்கிட்ட போயிடுறாங்க என்னென்ன இப்படி சொல்கிறீங்கன்னு அங்கே தானே உனக்கு நல்ல இடம் என்னை விட அவன் உனக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு அனுப்பி வைச்சார் வடிவேல் சாரோட சேர்ந்த பிறகு தான் நான் உலகம் பூரா தெரிய வந்தேன் ஆனால் சூப்பர் ஸ்டாரோடையும் கமல் சாரோடையும் நடிக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு வாங்கி கொடுத்தது ரமேஷ் கண்ணா சார் தான் அது மறக்கையில் மறக்கவே முடியாது அபய் சண்மிகை படத்தில் முதன்மை கமல் சாரோட நடிக்க போகிறேன் ரமேஷ் கண்ணா சார்கிட்ட போயிட்டு ஒரு சீனாக கொடுங்கன்னு டைலாக் லைனில் நடிக்கிறியாண்டார் இல்லைன்னா ஏண்டா எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்டு நடிகை பிறகு கிரேஸ் மோகன் சார் தான் பார்த்துட்டு நல்ல நடிகை நான் ஒரு சீரியல் பார்த்தேன் மனமோகன் தாசின் ஒரு சீரியல் பண்ணியிருந்தேன் ஹீரோவா டெல்லி கவர்மெண்ட்டுக்கு அதை அவர் பார்த்துருக்கேன் அவர் கூப்பிட்டு கமல் சார்கிட்ட தரமான நடிகை அப்புறம் டெல்லி கணேஷர் கூப்பிட்டு சொன்னோடனே கமல் சாரோட அபய் சண்மியில் நடித்தேன் சும்மா ரஜினிஷோட முத்தில் ஒரு 40 நாள் இருந்தேன் அப்படிப்பட்ட ஒரு நடிகனை நான் வாழ்க்கையில் பார்த்த கிடையாது கண்டிப்பாக புரட்சித்தில் ஒரு ரசிகன்னா ஆனால் சூப்பர் ஸ்டார் மாதிரி ஒரு நடிகனை பார்க்க முடியாது சினிமாவை மதிக்கிறது தொழிலுக்கு மரியாதை எல்லோட பழகிறது வந்தோடு எல்லாருக்கும் விஷ் பண்ணுறது நிறைய விஷயங்களை கற்றுக்கலாம் அவர்கிட்ட அதனால தான் இன்றைக்கு வரைக்கும் வந்து அவர் சூப்பர் ஸ்டார் நினைச்சு நிற்கிறார் காரணமே அதுதான் கண்டிப்பாக இப்போ இப்போ எனக்கு உடல்நிலை சரியில்லாப்போ எனக்கு முதன்மை உதவி செய்தது வந்து விஜய் சேதுபதி சாரும் தனுஷ் சாரும் நம்ம ஓடிபின்னு சொல்லி பாண்டிச்சேரி ஒரு குரூப் தான் வந்து முதல் முதல் 3 லட்சம் ரூபா கொடுத்து 1.25 லட்சம் ரூபா கொடுத்துட்டு போனாங்க அதுக்கப்புறம் நண்பர்கள் அந்த மீடியா நண்பர்கள் வந்து உலகம் பூரா கொண்டு சேர்த்தாங்க என்னுடைய எனக்கு உடல்நிலை சரியில்லாத நிலையத்தில் திருப்பாச்சி பெஞ்சமின் மூலமாக தான் மீடியாவுக்கே வந்தது மீடியா கொண்டு சேர்த்தோன்னே முதலமைச்சர் முதல்ல
மாசு பண்ணையா சுகாதாரமைச்சர் அனுப்பி உடனடியாக ஓமந்தூரில் எனக்கு என்ன ட்ரீட்மெண்ட்டோ எந்த வித செலவும் இல்லாமல் இன்னைக்கு வரைக்கும் அமெரிக்காவில் பார்க்குற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அது ஒரு ஹெல்ப்பு அவருக்கு. அதுக்கு காரணம் இன்னும் மீடியா நண்பர்களுக்கு தான் நன்றி சொல்லணும். அவங்க தான் கொண்டு சேர்த்தது. கண்டிப்பாக இல்லையா இந்த யூடியூப் சேனலாக இல்லைன்னா நாங்கள்லாம் யாருன்னு தெரிய போகிறது இல்லை. இந்த படங்கள் இல்லாத போடுற நேரத்துலையும் நம்ம வெளியே தெரிஞ்சுட்டே இருக்கோம் மக்களுக்கு. அதுக்கு மீடியாவுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் யூடியூப் நண்பர்களுக்கு தான் நன்றி சொல்லணும். கண்டிப்பாக அந்த வகையில் எனக்கு வந்து நான் எல்லாரும் செய்தாங்க. ஒரு 10 நடிகர்கள் லெட்டர் கொடுத்து விட்டேன். அஜித் சார்லேருந்து, விஜய் சார்லேருந்து, காசிவகார்த்திகேயன் சார்லேருந்து, நம்ம பார்த்திபன் சார், லாரன் சார்னு 10 பேருக்கு கொடுத்துருக்காரு. ரஜினி சார்னு கொடுத்த அடுத்த நாளே எனக்கு லெட்டருக்கு பதில் வந்தது ரஜினி சார்கிட்ட இருந்து தான். எவ்வளோ பெரிய விஷயம் பாரு. ரஜினி சார்கிட்ட இருந்து அவர்கிட்ட இருந்து மேனேஜர் உடனே ஃபோன் பண்ணி காலையில் முதல் நாள் கொடுத்து விட்டு அடுத்த நாள் காலையில் 10 மணிக்கு படிச்சுட்டு மேனேஜர் சார் இந்த சார் பேசுகிறேன் ரஜினி சார் பார்த்தேன். கவலைப்படாதீங்க, கடவுள் இருக்கான், கடவுளை நம்புங்க. பிறப்பு இறப்பு நடுவில் கொஞ்சம் கேப்பு, அங்கே தான் நாங்கள் ஆடுறோம். நம்ம முடிஞ்சால் ஆண்டவன் கூப்பிட்டா போகணும், அது வரைக்கும் போக முடியாது, இருந்தால் ஆகணும். நான் 1 லட்ச ரூபா பணம் அனுப்பியிருக்கேன், ஆப்ரேஷன் டைமில் செலவு பண்ணுறது எவ்வளோ பெரிய விஷயம். இது வரைக்கும் வேறு எந்த நடிகையும் காண்டாக்ட் பண்ண இல்லையே. கண்டிப்பாக அவர் வந்து உண்மையாக சொல்லணும், அவருக்கு பிரச்சனைகள் பல சிக்கல்கள் இன்னைக்கு, அதுக்குள்ளே தொழிலையும் அந்த உடம்போட தொழிலையும் கரெக்ட் பண்ணணும். இப்படி இருந்துன்னு அதுக்குள்ளேயே லெட்டரை பார்த்து போடுறேன் பதில் சொல்லியிருக்கேன்னா பெரிய விஷயம் இல்லை. கண்டிப்பாக அதான் மேனேஜர் சொன்னேன், நடிகர் போண்டாமண்டு பார்த்தோன்னு பேசினேறான். என் மேலே அவ்வளோ விசுவாசம். ஏன்னா 40 நாள் ஒர்க் பண்ணிக்கலையே சொல்லுவேன், நீங்கள் நல்லா வருவீங்க, பெரிய ஆளாக வருவீங்க, நடிகர் நம்பாங்க, டைரக்டர் நம்புங்க. கண்டிப்பாக என்றைக்குமே நடிகர் நம்பாங்க சொல்லுவே இருப்பார். ஒரு டைரக்டர் மனசு வச்சா தான் நடிகன். இந்த பேரரசர் வந்து திருப்பாச்சி பெஞ்சமினுக்கு ஒரு பெரிய கேரக்டர் கொடுத்தார். ஆமாண்ணா, அது பெஞ்சமின் ப்ரோ சரியான முறையில் பயன்படுத்திக்கல இல்லை அந்த கேரக்டர் வேஸ்ட்டாக போச்சு. நீங்கள் பார்த்துருக்கீங்க விஜய கூடவே. அப்போ நான் பேரரசர்கிட்ட போன வாரம் பார்த்து கேட்டேன், என்ன சார் அவ்வளோ பெரிய கேரக்டர் நம்பி கொடுத்தீங்களே சார், எப்படி சார் ஹீரோ ஒத்துக்கினார். எனக்கு படத்தில் வந்து பிஸ்னஸ் ஹீரோ மட்டும்தாங்க, பெஞ்சமின் பிஸ்னஸ் கிடையாது, வேறு யாரும் கூட இருக்க யாருமே பிஸ்னஸ் கிடையாது. ஹீரோவுக்கு தான் பேர், ஹீரோ வச்சு தான் படம் பிஸ்னஸ். அப்போ கூட போகிற ஆடிஷன் 4 பேரை வளர்த்து விட்டா என்ன அப்படின்னு தான் நான் போட்டேன். அது சரியான முறையில் பெஞ்சமினுக்கு ஒர்க் அவுட் ஆகலை, ரொம்ப ஃபீல் பண்ணேன் அப்படின்றார். ஏன்னா அந்த கேரக்டரை சார்லி எவ்வளோ ஃபீல் பண்ணார் நடிக்கணும்னு. விவேக் சார், வடிவேல் சார் கேட்டிருந்தேன், விவேக் சார் கேட்டிருந்தேன், எல்லாத்தையும் மாறி கொடுத்தா ஒரு இயக்குனர் மனசு வச்சா தான் ஒரு நடிகர். கண்டிப்பாண்ணா, இப்போ நீங்கள் சூப்பர் ஸ்டார் அவர்களை பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க. உண்மையிலே வந்துட்டு ஒரு சூப்பர் ஸ்டார் வந்துட்டு அவர் ஏன் சூப்பர் ஸ்டாருன்னா அந்த நடிப்பு மட்டும் கிடையாது, இந்த மாதிரி இவ்வளவு விஷயங்கள் வந்து அவர் பண்ணிட்டு இருக்கனால. ஆரம்ப காலத்துலேயே நாங்கள் சிரமில் இருக்க காலத்துலேயே அவரை பற்றி இப்போ தெரிஞ்சுக்கிறோம். அதாவது எம்ஜிஆர் சிவாஜி, அதுக்கப்புறம் சிரமிலேயே வந்து சிங்கள நாட்டில் ஓடுற படம் எம்ஜிஆர் படம், சிவாஜி படம் ஓடாது. ஆனால் அதே நேரத்தையும் சிங்கள நாட்டில் ஓடுற படம் எம்ஜிஆர் படத்துக்கு அடுத்த ரஜினி படம், யாழ்ப்பாண தமிழ் ஏரியாவில் ஓடுற படம் கமல் படம், ரஜினி சிவாஜி படத்துக்கு பிறகு கமல் படம். அப்படி தான் நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் இங்கே வந்தோம் அஜித், விஜய், ரஜினி யாரெல்லாம் பார்க்குறோம். எம்ஜிஆர் சிவாஜி பிறகு நாங்கள் பார்த்த இவங்க 2 பேர், அதுக்கப்புறம் ஜெய்சங்கர், சிவகுமார் இந்த மாதிரி தான் பார்த்துட்டு இருந்தோம். அந்த நாள்லேயே அவர் தான் ரசிகர்களை கூப்பிட்டு போட்டோலாம் எடுத்தார். ஒரு காலத்தில் ரசிகர்களுக்கு ஒரு டைம் ஒதுக்கினவர். இன்றைக்கி அதை விஜய் செய்கிறாரு, பெரிய விஷயம். இன்றைக்கி ஸ்கூல் ஃபங்க்ஷன்லாம் கூப்பிட்டு கௌரவிச்சார். அது நிறைய பிடிக்காதவன் அரசியல் வகையில் அவன் அரசியலுக்கு வர்றதுன்னா அரசியலுக்கு வர்றது அவன் விருப்பம். ஆமாண்ணா, மக்கள் மனசு வச்சா யார் வேணால் வரலாம். இப்போ நம்ம ஸ்டாலின் ஐயா வந்து அரசியலுக்கே வர முடியல, எல்லா ஜோசியரும் சொன்னானே, எல்லா ஜோசியரும் அவருக்கு முதலமைச்சராக உட்கார்றதுக்கு சான்ஸே கிடையாது, அவருக்கு அந்த இதே கிடையாது, ராசியே கிடையாண்டாங்களே. அதெல்லாம் உடச்சி அவர் முதலமைச்சர் அவர் இல்லையா, அதுக்கு யார் காரணம் மக்கள். மக்கள் யார், அந்த கடவுள் கொடுத்த அமைப்பு ஆண்டவன் கொடுத்தா தான். ரஜினி சார் சொன்னேன், அவன் முடிவெடுத்தா ஒன்றுமே மாற்ற முடியாது. மக்கள் மூலமாக தான் வந்தேன், மக்கள் மனசு வச்சா கொண்டு வந்து உட்கார வச்சாங்களா இல்லையா, அதில் மக்கள் மனசு வச்சா எது வேணாலும் நடக்கலாம், நம்ம கையில் ஒன்றும் இல்லை. கண்டிப்பாக இப்போ கலைஞரையா தூக்கி புரட்சி தலைவர் வெளியில் விட்டபடியால் தான் ஏடிஎம்கே, இல்லை புரட்சி தலைவரை கைக்குள்ளே வச்சுருந்தா ஏடிஎம்கே ஒன்று இல்லை. ஆமாம், இருந்தாலும் கலைஞரையா மேலே எம்ஜிஆருக்கு புரட்சி தலைவருக்கு ரொம்ப மரியாதை. எங்களுக்கே தெரியும், நாங்கள் உடையாட்டி இருக்கும் போதெல்லாம் வரவேற்பு போவார், பேசுவார், அவருக்கு அவ்வளோ மரியாதை கலைஞர் மேலே. ஸோ அந்த அளவுக்குலாம் மரியாதை இந்த பக்குவம் ஆறுல வரைக்கும் யாரோ கலைஞரை குறை சொன்னாக்கா பாதியில் இறக்கி விட்டு வந்துடல எம்ஜிஆர். அதாவது பாதியில் இறக்கி விட்டுருக்காங்களா, அந்த மாதிரி பாதியில் இறக்கி விட்டாரா, அவர் வரலாறு நான் இப்படி தான் படிச்சுட்டு வரேன். ஒருத்தர் அவர் கலைஞரை பற்றி குறை சொன்னாலே இறக்கி விட்டார். யாரை என்ன நினச்சோம் கலைஞரை பற்றி போட்டு கொடுத்தா எம்ஜிஆர் நல்லா பேசணும் நினைச்சான், அப்படி இல்லை. ஸோ அவங்களுக்குள்ளே இப்போ இருக்கக்கூடிய அந்த தலைவர்களுக்குள்ள வந்து இந்த அளவுக்கு ஒற்றுமையும் பக்குவமும் இருக்கு. ஆனால் சில பேர் ரசிகர்கள் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி புரிஞ்சுக்க மாட்டாங்க, ரெண்டு பேரும் விரோதியாகவே சில பேர் பார்த்து புரிஞ்சுக்க மாட்டாங்க. இப்போ ரஜினி சார் சொன்னாங்க, ஒரு காலத்தில் நல்லா குடித்தேன், சிகரெட் பற்றினேன், இன்னைக்கு எல்லாத்தையும் குறைச்சிக்கிட்டேன், எல்லாத்தையும் அறவே விட முடியலை,
ஆனா அத பார்த்து நிறைய பேர் திருந்துறாங்களே. அன்னைக்கு ஒரு ஆட்டோக்காரர் வந்து சொல்றாரு, நான் சரியான குடிகாரன், சிகரெட் பத்துவேன், இந்த ரஜினி சார் சொன்ன பிறகு நான் எல்லாத்தையும் விட்டு தெய்வமா மணங்குறா அவரு. பெரிய விஷயம் இல்ல, கண்டிப்பா. அதாவது ஒரு நல்லவன் சொன்னா கேட்டுக்க மாட்டான், ஒரு கெட்டவன் திருந்திட்டு சொன்னா கேட்டுக்குவான். அதான் உண்மை. இப்ப எனக்கு வீடு இசுக்கட்டி வெத்தல பாக்கு தண்ணி எந்த கெட்ட பழக்கம் சினிமாவில் கிடையாது, எல்லாம் ஆச்சரியப்படுவாங்க. ஆனா எனக்கு இப்படி ஒரு வியாதி ஆண்டவன் கொடுத்தானே, அது சோதனை. புரட்சி கலைஞர் விஜயகாந்த் சரப்படவா ஐயா, தர்ம தலைவன், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பிறகு குட்டி எம்ஜிஆர் வாழ்ந்தவர், வாரி விளங்கின வள்ளல். அவர் இன்றைக்கு இப்படி இருக்கேன்னு சொன்னா கடவுளுடைய அமைப்பு நம்ம கையில ஒண்ணு இல்லையே, எல்லாமே அவங்க கையில தான் இருக்கு. என்ன தப்பு பண்ணேன்னு எங்களுக்கே தெரியலையே, நம்ம கண்ணுக்கு தெரியும் அவர் எந்த தப்பு பண்ணாத ஒரு நல்ல மனிதன், தர்ம தலைவன். இன்றைக்கு இப்படி கஷ்டப்படுறாரு. அன்னைக்கு போன வாரம் அவங்க மீசராஜேந்திரத்துக்கு ஃபோன் பண்ணி மேடம் சின்னம்மா வர சொன்னான்னு சொன்னார். அண்ணியார் தான் சொல்லுவான், விஜயாந்த் வீட்டில் மனைவி அண்ணியார் வர சொன்னான்னு போனேன், ஆஃபீஸுக்கு வர சொன்னாங்க. இந்த அவர் பிறந்தநாள் 24 வருது, 25 நலத்தொண்டுகள் பண்ணோம், உங்களுக்கு வந்து அவருக்கு அவர் சார்பில் ஏதாவது செய்யணும்னு இருக்கோம், ஆஸ்பத்திரி செலவுக்குன்னு எழுதி வாங்கினாங்க. செய்கிறேன்ட்டு பெரிய விஷயம் இல்லை, கண்டிப்பாக. ஏன்னா நான் அவரை பற்றி சொல்கிறேன், அவங்களும் பார்க்குறாங்க. ஆனால் என்னுடைய கல்யாண விஷயத்தில் நான் அவரை வாழ்க்கையில் மறக்க முடியாது. புரட்சி கலைஞர் விஜயகாந்த் கல்யாணம் பண்ணிட்டு 31 காலையில் கல்யாணம் வல்லக்கோட கோயிலில், சரிங்கண்ணா, ஈவினிங் ரிசப்ஷன் வைக்கும் நடிக சங்கத்தில். 30 காலையில் போய் கேட்குறேன் மண்டபம். அப்போ மேனேஜர் சொல்கிறார், மண்டபம் இல்லைங்க, மண்டபம் நீங்கள் என்ன பாவோம், 3 முன்னே புக் பண்ணுறாங்க, நீங்கள் இந்த சீசனில் வந்து காலையில் 30 காலைல வந்து நிற்கிறீங்க, மண்டபம் கிடையாண்டாங்க. நான் யோசிச்சுட்டு வந்து என்னடா நடேசங்கத்தை ஃபங்க்ஷன் பண்ணணுச்சேமே தப்பு பண்ணிட்டோமே, நம்ம ஸ்ரோனில் இல்லாதக்கு இங்கே ரசிகர்கள் மத்தியில் நடத்தணும்னு ஆசைப்பட்டோமேன்னு வேணால் ராதாரவி சார் கேட்டார். என்னையா இல்லை தலைவரை இப்படி சொல்லிட்டாங்க, மண்டபம் இல்லைட்டாங்க, நேராக போ மேலே தலைவருக்கு நான் வாரேன்ட்டு கூட்டிகிட்டு போனேன். உடனே காலில் விழுந்து, காலில் விழுந்து என்னப்பா என்ன பிரச்சனை சொன்னேன், ஏன் முன்னாடி அவன் சொல்லக்கூடாதுன்னா இந்த மேனேஜரை கூப்பிட்டு அந்த மண்டபத்து டேட்டுக்கு பக்கத்து மண்டபத்தை அவங்களுக்கு புக் பண்ணி கொடுங்க, நான் பார்த்துக்குறேன், இங்கேருந்து ஆளுகளை அங்கே அனுப்பிட்டு இருங்க, இங்கே வரவங்களை அங்கே அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு 50,000 காசு கையில் கொடுத்து ராதாரவி சாரையும் சரத்குமார் சாரையும் சத்யராஜ் சாரையும் கூப்பிட்டு, நீங்கள் நெப்போலியன் சாரையும் கூப்பிட்டு, நீங்கள் தான் நின்று இந்த கடந்த நடத்தி வைக்கணும் நாளைக்கு, ஏன்னா நான் இல்லை ஊரில், நான் ரசிகர் இதுக்காக போகிறேன்ட்டார். ஏன்னா ரொம்ப கஷ்டமாக இருந்தேன், அவரை முன்னிலையில் போட்டு நடத்தினேன். இந்த மனசு யாருக்குமே வராதுங்க. இப்ப நீங்க வந்து மாமனிதன் என்ன இருக்க கேரக்டர், 10 படம் வந்துட்டா இல்லையே, அவர் இன்னைக்கு அவராக கெடுத்துக்கிட்டு இருக்காரு. ஆனா மென்னு காமெடிக்கு வந்தா ஜெயிப்பாரு. வடிவேலே நம்பி இல்லாம வெளியே போய் முயற்சி பண்ண மாதிரியே பண்ணிக்கிட்டு இருந்திருந்தா கண்டிப்பா தனியோ இடம் கிடைச்சிருக்கும். அம்பேந்திரன் அவர் கைகால பிடிச்சி விடுவார். அப்பைக்கு எனக்கு வந்து நான் ஜெயிக்கிற வரி தான் இருந்தபடியே